हाय फ्रेंड्स वेलकम बैक टू तकवल कुत्तु इन्नैक्कु नम्म चैनल्ल एदै पत्ति पार्क्क पोरोम अप्पडिनु पार्त्तींगन्ना कर्मा कर्मा अप्पडिंगिर विषयम वंदु नम्म एल्लारुक्कुमे केल्विप्पट्ट ओरु विषयम தான் இந்த விஷயம் வந்து எல்லா மதத்திலயுமே இருக்கு ஆனா இந்து மதத்துல இதுக்கு பேர் வந்து கர்மா அப்படினு சொல்வாங்க கர்மா செயல் வினை பயன் இது மாதிரி வந்து பல பெயர்கள்ல வந்து சொல்றாங்க அதாவது நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு தகுந்த ஒரு பலன் தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இது வந்து ப்ரூஃப் பண்ற மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது அதாவது இது வந்து ஒரு நம்பிக்கையின் பேர்ல சொல்லலாம் கர்மா அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கையில தான் சொல்றாங்க சயின்ஸ்ல வந்து சொல்லிருக்காங்க அது நம்ம வந்து அப்புறமா பார்ப்போம் இதுதான் நம்ம போன வீடியோலயே கூட பார்த்தோம் அதாவது கிருஷ்ணர் வந்து செஞ்ச பாவ செயலால தான் அந்த துவாரகை அழிஞ்சது கிருஷ்ணரும் அழிஞ்சாரு அப்படி நம்ம வந்து பார்த்தோம் அது மாதிரி வந்து என்ன காதை அப்படினா இப்போ வந்து ஒரு போர்ல வந்து ஒரு கெட்டவன வந்து கிருஷ்ணர் வந்து அழிச்சிறாரு ஆனா அந்த கெட்டவனுடைய மனைவி தான் வந்து அந்த காந்தாரி அப்படிங்கறவங்க காந்தாரி அப்படிங்கறவங்க என்ன சொல்றாங்க அப்படினா என் கணவர் கெட்டவர்கனால நீ அழிச்சிட்டீங்க இப்போ வந்து என்னோட குழந்தைகள் என்ன பாவம் பண்ணுச்சு நான் என்ன பாவம் செஞ்சேன் அதனால இதுவும் உங்களுக்கு வந்து பாவத்துல தான் அடங்கும் அப்படிங்கற மாதிரி சாபம்ட்டறாங்க கிருஷ்ணருக்கு அதுமட்டுமில்லாம போன அவதாரத்துல வந்து வாளியை மறைஞ்சிருந்து அடிச்சதனால இந்த ஜென்மத்துல வந்து ஒரு வேடனால கிருஷ்ணர் தாக்கப்படுற மாதிரி பார்த்தோம் மகாபாரதத்துலன்னு எடுத்துக்கிட்டோம்னா கர்ணன் வந்து நல்லவன் மாதிரி இருந்தா கூட கர்ணன் வந்து சேர்ந்த இடம் வந்து ஒரு சரியில்லாத இடம் துரியோதனன் கெட்டவன் அப்ப துரியோதனனுக்கு துணை போறதுனால கர்ணனும் வந்து பாவ செயல் செய்யறாங்கற மாதிரி இருக்கிறதுனால தான் கடைசில அந்த மகாபாரத போர்ல கர்ணனோட அந்த முக்கியமான ஆயுதங்கள் எதுவுமே வந்து செல்லுபடியாகாம கர்ணன் வந்து தோத்து அந்த கௌரவர்கள் வந்து தோத்து கர்ணன் வந்து இறந்து போற மாதிரி வந்து கதைகள் இருக்கு ஸோ இது மாதிரி நம்ம எந்த செய்கிறோமோ அதுக்கு தகுந்த பலன் நம்ம அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து காலகாலமாக எல்லா மதத்துலேயுமே இருக்குது ஸோ நம்ம அதை பற்றி தான் இதில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போவோம் கர்மா அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு வந்து பொருத்தமான பொருள் வந்து செயல் அப்படிங்கிறது தான் குறிக்குது அந்த செயல் அப்படின்னா உடம்பால் செய்கிற செயல் மட்டும் கிடையாது மனதின் செயல் உணர்வின் செயல் சக்தியால் செய்யப்படும் செயல் மற்றும் உடலின் செயல் இது நானும் சேர்ந்தது தான் வந்து கர்மா அப்படின்னு சொல்லப்படுது கர்மா வந்து நினைவுகளின் சேகரம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஏன் அப்படின்னா நமது உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் அபாரமான நினைவாற்றல் கொண்டது அப்படின்னு கூறப்படுகிறது பல லட்சம் நினைவுகளை அது தன்னுள் வைத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மரபணு அப்படின்னு நம்ம சொல்கிற டிஎன்ஏ வந்து நினைவுகளின் அடிப்படையில் தான் நமது மூதாதையின் உருவ அமைப்பு வந்து நமக்கு பொருந்தது அப்படின்னு கூறப்படுது உருவம் மட்டும் இல்லாமல் அதோட குணாதிசயங்களும் நமக்கு ஒத்து போகிறதுக்கு காரணம் அந்த செல்களில் உள்ள நினைவுகள் தான் அதன் விளைவாக தான் நம்ம செய்கிற பாவங்கள் வந்து நம்மளோட தலைமுறையை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருவர் நிறைய பாவ செயல்கள் செய்கிறாரு ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படாமல் இருந்தாலும் கூட அவருடைய செல்கள் வந்து அவர் செஞ்ச பாவத்தை வந்து நினைவு வச்சுக்கும் இது அடுத்த தலைமுறையினருக்கு அவருக்கு வந்து ஒரு மன நிம்மதியற்ற சூழலை ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சிலப்பதிகாரத்திலையும் ஒருவன் வந்து எப்படி நடக்கிறானோ அவனும் அது போலவே ஆகிறான் என்பது யசூர் வேதத்திலையும் சொல்லப்பட்டுள்ள கர்மாவை பற்றின மிக பிரபலமான கூற்றுகள் அப்படின்னு சொல்லப்படுது மற்றும் கர்மா அப்படிங்கிற சொல்லப்படுறது வினைப்பயன் அப்படின்னு மூன்று வகையாக பிரிக்கிறாங்க அது சஞ்சித கர்மம் பிரராப்த கர்மம் ஆகாமிய கர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க சஞ்சித கர்மம் அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம செஞ்ச வினைப்பயன் பிரராப்த கர்மம் அப்படின்னா இப்போதைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற வினை பயன் ஆகாமிய கர்மம் அப்படின்னா இது அதுக்கப்புறம் நமக்கு நடக்க போகிற வினை பயனை குறிக்குது இது அறிவியல் ரீதியாக பார்த்தோம்னா ஐசக் நியூட்டனும் அவருடைய மூன்றாவது இயக்க விதியில் ஒவ்வொரு புற விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துப்பாக்கியை நம்ம சுடும்போது அதிலிருந்து வெளிவர்ற தோட்டா எவ்வளவு வேகத்தில் போகுதோ அதே வேகத்தில் நம்மளோட கையை வந்து அது பின்னோக்கி முடுக்கும் அப்படிங்கிறது நியூட்டனோட மூன்றாவது இயக்குவதற்கான ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் கர்மாவை பற்றி ஒரு சின்ன கதை மூலமாக விளக்கணும்னு நினைக்கிறேன் ஒருவர் வந்து ஒரு அந்தனருக்கு விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அவர் ஒரு மன்னர் அவர் விருந்து கொடுக்குற சமயத்தில் வந்து ஒரு கழுகு வந்து ஒரு பாம்பை இரையாக தூக்கிட்டு அந்த வழியாக பறந்து வருது அப்படி இருக்கும்போது அந்த பாம்புலேருந்து ஒரு விஷம் வந்து விழுந்து அவர் கொடுப்பதற்காக வச்சுருந்த விருந்தோட இலையில் விழுந்துருது அது அந்த சாப்பாட்டில் கலந்ததுனால அதை சாப்பிட்டு அந்தனரை வந்து இறந்து போயிடுறாரு இதில் வந்து இப்போது ஒரு இறப்பு நிகழ்ந்துருச்சு இப்போ இது இந்த பாவ செயல் வந்து யாருக்காக இந்த பாவ கணக்கை எழுதுறது அப்படின்னு சித்திரகுப்தன் வந்து ரொம்ப குழம்புறாரு அவர் வந்து யமன்கிட்ட கேட்குறாரு இது மாதிரி பாம்புக்கு இந்த பாவத்தை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா
பாம்பு விஷத்தை கக்கிறது அதோட இயற்கை, அதுக்கு கொடுக்க முடியாது. கழுகுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா கழுகு அதோட உணவிற்காக அந்த பாம்பை கொண்டு வருது, அதனால் கழுகுக்கும் கொடுக்க முடியாது. இந்த மன்னனுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா இந்த மன்னன் வந்து தெரிஞ்சு அந்த தப்பை செய்யலை. இந்த பாவ கணக்கை யார் பேரில் எழுதுறது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு யமன் வந்து உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு அந்தனர் வந்து மறுபடியும் அந்த மன்னர்கிட்ட சாப்பிட வராரு. அப்போ அது வழியாக வந்த ஒரு பெண்மணி வந்து இவர் வந்து ஏற்கனவே ஒரு அந்தனரை கொன்னவர், அதனால் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ தான் சித்திரகப்தனுக்கு புரியுது இந்த பாவக்கணக்கை இந்த பெண்மணி பேரில் எழுதணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஒருவரை பற்றி தெரியாமல் அபாண்டமாக ஒருத்தவங்க மேலே பழி சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக விளங்குது. அதாவது அந்த மன்னர் வந்து தெரிஞ்சு அந்த தப்பை செய்யலை, ஆனால் இந்த பெண்மணி வந்து என்ன நடந்ததுன்னு தெரியாமல் அவர் மேலே இந்த பழியை போட்டுட்டாரு. அதனால் இந்த பாவம் முழுவதும் இந்த பெண்மணியை வந்து சேரும் அப்படின்னு சித்திரகுப்தன் பாவக்கணக்கில் எழுதுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கதை மூலமாக நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா, அதாவது பாவங்களே வந்து ஒரு பெரிய பாவம் அப்படின்னா, அதாவது தவறு செய்யாதவங்கள தண்டிக்கிறதோ அவங்க மேலே பழி போடுறதோ அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலமாக நமக்கு தெரியுது. அதனால் வந்து ஒருத்தவங்க உண்மையிலே தப்பு செஞ்சுருக்காங்களா இன்னும் ஆராய்ஞ்சு தான் நம்ம வந்து அந்த முடிவுக்கு வரணும். அதனால தான் சொல்லுவாங்க நீதிக்கழகு வந்து ஒரு பால் கோடாமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பால் கோடாமை அப்படின்னா ஒரு ஜட்ஜு இருக்கார் அப்படின்னா குற்றவாளி கூண்டில் ஒருத்தர் நிறுத்துவாங்க, இவர் தான் குற்றவாளி அப்படின்னு. ஆனால் ஜட்ஜு வந்து இவர் தான் குற்றவாளி அப்படின்னு பார்க்குறது வந்து அவரோட வேலை கிடையாது. ரெண்டு பேரையுமே வந்து விசாரித்து உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சி அவருக்கு சரியான தண்டனை கொடுக்கறது தான் ஒரு சிறந்த நீதிபதிக்கு அழகு. இதை தான் வந்து ஒரு பால் கோடாமைங்கிறாங்க. அதாவது ஒரு பக்கம் மட்டும் சாயக்கூடாது, அதனால் தான் அந்த தராசையும் வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயம் தெரியாமல் ஒருத்தவங்களை பற்றி நம்ம சொல்லிட்டோம்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய பாவச்செயல்னு சொல்கிறாங்க. நம்ம சட்டத்திலையுமே கூட 1000 குற்றவாளிகள் கூட தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இப்போ வந்து என்னோடய லைஃப்லேயும் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, ரீசெண்டாக தான் நடந்துச்சு. அதாவது எப்படின்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து பைக்கை வந்து காண அடிச்சிட்டான். பைக்கை காண அடிச்சிட்டு நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி பைக்கை காண அடிச்சிட்டான் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நானே வந்து சொல்கிறேன், அவன் வந்து ஆனால் ரொம்ப கேர்லெஸ்ஸாக தான் இருப்பான், நிறையா எனக்கு தெரிஞ்ச நிறையா பொருளும் மிஸ் பண்ணியிருக்கான். அவன் பைக்கில் வந்து சாவி இது பண்ணி லாக் பண்ணிட்டு போனியான்னு கேட்டேன், லாக் பண்ணிட்டு போனான்னு சொன்னான். பட் லாக் பண்ணாமல் கூட போயிருப்பான், ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பான் அவன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பட் ஆனால் அவன் பைக்கை சாவி லாக் பண்ணாமல் போனானா பண்ணிட்டு போனானா எனக்கு தெரியாது, ஆனால் அது மாதிரி நான் சொல்லிட்டேன். அடுத்த நாள் தான், ரொம்ப நாள்லாம் கிடையாது, அடுத்த நாளே இது வரைக்கும் நான் எவ்வளவோ ஏடிஎம்மில் போய் நான் வந்து பணம் எடுத்திருக்கேன், ஆனால் ஏடிஎம் கார்டு நான் மிஸ் பண்ணதே கிடையாது. அடுத்த நாளே நான் வந்து ஏடிஎம் கார்டை மிஸ் பண்ணிட்டேன். ஏடிஎம்மில் நான் வரும் எனக்கு எந்த விஷயம் நடந்தாலும் அதுக்கு என்ன காரணம்னு கொஞ்சமாவது திங்க் பண்ணுவேன். அது மாதிரி நான் ஏடிஎம் மிஸ் பண்ணிவிட்டு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கும்போது திங்க் பண்ணேன், இது நான் கண்டிப்பாக நான் திங்க் பண்ணேன், நேத்தி அவனை அப்படி சொன்னமே அதோட ரிஃப்ளெக்ட் தானே இது அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். பட் அதுக்கப்புறமா மதியத்துக்கு மேலே ஈவினிங் போலே அந்த கார்டு எனக்கு கிடச்சிருச்சு. இருந்தாலும் இது மாதிரி ஒரு சின்ன இது வந்து எனக்கு அப்போவே தோணுச்சு, அதனால் கூட இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அடுத்த நாளே அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது ஏடிஎம் கார்டெலாம் நான் மிஸ் பண்ணதே கிடையாது, ஓரளவுக்கு நான் பர்ஃபெக்டாக இருப்பேன். அப்படி இருந்துமே எனக்கும் காண போகுது அப்படின்னா நான் வந்து சம்மந்தமே இல்லாமல் அவனை வந்து அவன் மேலே பழி போட்டிருக்கேன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அவன் வந்து வண்டியை லாக் பண்ணிட்டு போயிருக்கலாம், ஆனால் அவன் வண்டி லாக் பண்ணாமல் போனான் அப்படின்னு நம்ம விஷயம் தெரியாமல் நான் சொல்லிட்டேன். அதோடய விளைவு எனக்கு அடுத்த நாளே தெரிஞ்சுது. இது மாதிரி எல்லார் லைஃப்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் நடந்திருக்கலாம். சில பேர் அதை உணர்வாங்க, சில பேர் வந்து நம்ம தப்பு செய்கிறோங்கிறது தெரியாமலே சில பேர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் அதுக்கான பலனாமும் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்சு இது ஒரு தப்பு அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா அதை தவிர்க்கிறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தகவல் கொடுத்ததுனால இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இந்த வீடியோ பிடிச்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.